அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பிஸ்மில்லாஹு ரஹ்மானுர் ரஹீம் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முக்கியமான தலைப்பின் கீழ் சில அம்சங்களை உங்களோடு கலந்துரையாடுவது பொருத்தம் என்று நாங்கள் நினைக்கின்றோம் இந்த கலந்துரையாடலில் என்னோடு சேர்ந்து கருத்துக்களை வெளியிடுவதற்காக இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் அஷேக் உஸ்ஸாத் ஏசி அகார் முகமது அவர்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்ல வலைக்கம் வரகாத் இன்றைய தலைப்பாக அமைவது ஆண்களும் பெண்களும் கொள்வதன் வரையறைகள் பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டம் என்பதாகும் உண்மையில் இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஆண்களுக்கு பெண்களுக்கு என்று தனித்தனியான உரிமைகள் கடமைகள் பொதுவான உரிமைகள் கடமைகள் என்று சொல்லியிருப்பது போன்றே ஆண்கள் பெண்களோடு பழகுவதற்கும் சில ஒழுக்கங்களை சொல்லி தந்திருக்கிறது அந்த ஒழுக்கம் அவ்வாறு பழகுவது என்பது அதாவது சுண்ணத்தான ஒரு விஷயம் அல்ல கட்டாயமாக அல்லாஹுத்தாலா சொன்ன பிரகாரமே அந்த பழக்கம் அமைந்திருக்க வேண்டும் நாம் அதனை இஸ்லாமிய பரிபாசையில் சொல்லுவதாக இருந்தால் மஹரம்கள் அஜினபீக்கள் என்ற அந்த சொல்லினால் குறிக்க முடியும் குறிப்பாக ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் தனது மிக நெருக்கமான உறவினர்களாக இருப்பவர்களோடு அல்லாமல் மற்றவர்களோடு பழகுகின்ற பொழுது நியாயமான வரையறைகளையும் கட்டுப்பாடுகளையும் பேண வேணும் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறது எனவே இந்த அம்சம் ஒரு சாதாரணமான அம்சம் அல்ல இந்த அம்சத்தில் பொதுபோக்கு காட்டப்படுகின்ற பொழுது அல்லது பயங்கரமான விபரீதங்களையும் விளைவுகளையும் ஏற்படுத்தும் என்று நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம் எனவே இது தொடர்பான சில ஆரம்ப கருத்துக்களை அஷேக் அகார் முகமது அவர்களே உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் உண்மையில் அஜ்நபி மஹரமே வரையறைகளை பேணுவது என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நீங்கள் குறிப்பிட்டது போல அது முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு அம்சமாக இருந்த போதிலும் சமூகத்திலே பரவலாக இந்த அஜ்னபி மஹரமி வரையறைகள் பேணப்படும் இந்த விஷயத்திலே ஒரு கரிசனை இல்லாத போக்கு பொடுபோக்கு இன்று பரவலாக நிலவுவதை நாங்கள் பார்க்கிறோம் இவ்வாறு பெண்களும் ஆண்களும் சரியாவுடைய வரையறைகளை பேணாமல் மிகச் சுதந்திரமாக பழகுகின்ற நிலைமை பல போது ஒரு அஜினபியோடு தனிமையில் இருக்கின்ற நிலைமை அல்லது அவர்களோடு சரியாவுக்குள்ள வரையறைகளை பேணாமல் பழகுகின்ற நிலைமை பரவலாக காணப்படுவதற்கு பல நியாயங்களை நாங்கள் பார்க்கிறோம் மிக முக்கியமாக இதன் பாரதூரம் பலரை பொறுத்தவர்களே புரியாமல் இருக்கிறது எந்த என்றால் கிராம மட்டங்களிலும் இந்த அஜ்நபி ம மஹரமி வரையறைகள் பேணப்படுவதாக தெரியவில்லை நகர மட்டங்களிலும் பேணப்படுவதாக தெரியவில்லை மிகவும் கவலைக்குரிய நிலை மார்க்க விஷயங்களில் ஈடுபாடுள்ளவர்கள் கூட இந்த அஜினபி மஹரமி வரையறைகளை பேணுவதிலே மிகவும் பொதுபோக்காக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இதற்கு ப மிக முக்கியமான காரணம் இதன் பாரதூரம் இது எவ்வளவு தூரம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஹராமான ஒரு விடயம் என்பது மாத்திரமல்ல இதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் எவ்வளவு பயங்கரமானவை என்பது பலரால் புரியப்படாமல் இருக்கிறது இரண்டாவது மிக முக்கியமான ஒரு காரணமாக நாம் குறிப்பிடலாம் இந்த பொருளாதார நெருக்கடி அதாவது வறுமையில் இருப்பவர்கள் பலபோது ஒரு சிறிய வீட்டிலே வாழ்வார்கள் கூட்டு குடும்பம் நடத்துவார்கள் இன்னும் ஒரு கூட்டு குடும்பத்திலே அஜினபி மகரமி வரையறைகளை பேணுவது பலபோது அவர்களுக்கு நடைமுறையிலே ஒரு சிரமமான காரியமாக இருக்கும் அது இன்னொரு காரணம் அல்லது ஒரு குறிப்பிட்ட தோட்டத்திலே பல வீடுகள் இருக்கும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் அந்யோன்யமாக நெருங்கி பழகுவார்கள் ஒரு சாரார் அடுத்த சாரால் தங்கியிருப்பார்கள் இங்கும் பல போது இந்த அஜினபி மஹரமி வரையறைகள் பேணப்படாமல் இருப்பதுண்டு அடுத்ததாக பலருக்கு இந்த அஜ்னபிகள் யார் மஹரமிகள் யார் என்பது தெரியாமல் இருப்பது ஒரு முக மிக முக்கியமான காரணம் மிகவும் தெளிவான ஒரு உதாரணத்தை சொல்வதாக இருந்தால் பலர் குறிப்பாக இலங்கை போன்ற முஸ்லிம்கள் வாழ்கிற ஒரு நாட்டிலே நாம் அவதானிக்கின்ற ஒரு அம்சம்தான் தன்னுடைய சாட்சி பெரியம்மா உடைய பிள்ளைகளை அல்லது சாச்சா பெரியப்பா அவர்களுடைய பிள்ளைகளை பலர் அஜ்நபி என்று கருதுவதில்லை அவர்களை மகரமிகளாக நினைக்கிறார்கள் அதாவது அவர்களோடு சுதந்திரமாக பழகலாம் என்று நினைக்கிறார்கள் திருமணம் முடிப்பதற்கு அவர்கள் அனுமதிக்கப்படாதவர்கள் என்று நினைக்கிறார்கள் இவையெல்லாம் இந்த பாரதூரமான பிரச்சினை அலட்டிக் கொள்ளப்படாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் இதனை பாரதூரமான பிரச்சினை என்று நாம் ஏன் சொல்கிறோம் என்றால் இந்த அஜ்னபி மகரமி வரையறைகள் பேணப்படாத காரணத்தினால்தான் நிறைய அசம்பாவிதங்கள் சமுதாயத்திலே தொடர்ந்தேர்ச்சியாக நிகழ்ந்து வருவதை நாங்கள் பார்க்கலாம் அசம்பாவிதங்கள் மாத்திரமல்ல வெளியாரின் தப்பான பார்வைகளுக்கும் அவர்

அந்நிய ஆணுடனோ அல்லது ஒரு அந்நிய பெண்ணுடனோ ஒருவர் தனிமையில் இருக்கிற போது அவர்கள் இருவரும் தனிமையில் இருக்கிற போது அவனாக செய்தான் இருப்பான் நிச்சயமாக பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்தில் பக்கத்தில் வைக்கின்ற சந்தர்ப்பத்தில் எவ்வாறு அந்த இரண்டும் நெருப்பு பற்றி கொள்ளுமோ அதுபோன்றுதான் போன்றுதான் அந்த இரண்டு பேருக்கும் இடையிலான அந்த தனித்த இருப்பானது அந்த இரண்டு பேருடைய தப்பான எண்ணங்களையும் தூண்டிவிட்டு அவர்களை துர்நடத்தையில் கொண்டு போய் கடைசியில் சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நாங்கள் சொல்லலாம் ஆனால் இன்று நடைமுறையில் வீட்டு வாழ்க்கையிலும் சரி ஊரிலும் சரி பாடசாலை மட்டங்களிலும் சரி தொழில் பார்க்கும் இடங்களிலும் சரி எந்த அளவு தூரம் ஆண்கள் பெண்கள் அஜனபி மகரமி வரையறைகளை பேணாமல் பழகிறார்கள் என்பதை பார்க்கிறோம் ஒரு பக்கம் அடுத்ததாக பல சந்தர்ப்பங்களிலே பல பெண்கள் அந்நிய ஆண்களோடு தனித்திருக்கிறார்கள் பல ஆண்கள் அந்நிய பெண்களோடு தனித்திருக்கிறார்கள் இவை பற்றி பல அலட்டிக் கொள்வதில்லை அவற்றின் விளைவுகளை மிக மோசமாக சமூகத்திலே நாம் அவ்வப்போது பார்க்கிறோம் எந்தளவு தூரம் இஸ்லாம் இந்த விஷயத்தில் கடுமையாக இருக்கிறது என்றால் சல்லல்லாஹ் அலிவ் செல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள் நீங்கள் பெண்களிடத்திலே அவர்கள் பெண்கள் இருக்கின்ற இடத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டாம் என்று அந்த நேரத்தில் ஒரு வினா தொடுக்கப்படுகிறது நாங்கள் எங்களுடைய உதாரணமாக ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டால் அந்த பெண்ணுடைய கணவனின் சகோதரன் இருக்கின்ற இடத்திற்கும் ஒரு ஒரு பெண் போகக்கூடாதா தனித்திற்கு அதாவது தன்னுடைய மச்சானர் நாங்கள் சொல்வோம் தன்னோடு சுதந்திரமாக பழகக்கூடாதா என்று சல்லல்லாஹ் அலிவ் சொல்லம் ஒரு இடத்துல கேட்கப்படுது அதே போன்று ஒரு ஆண் தன்னுடைய மனைவியின் தங்கை இருக்கின்ற ஒரு இடத்திற்கு போகலாமா என்பதுதான் அந்த அல் ஹமு என்று அரபிலே அதனை சொல்லுவார்கள் வினவப்பட்ட சந்தர்ப்பத்திலே உண்மையில் நாங்கள் அப்படியான ஒரு கேள்வி வினவுவது நியாயம்தான் தான் சல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்கள் சொன்ன பதில் அல் மவுத் அல் ஹமு அல் மவுத் நிச்சயமாக கணவனின் உறவினர்களோடு உறவினர்களோடு தனித்திருப்பது என்பது இறப்பதற்கு சாவதற்கு சமன் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே அப்படிப்பட்ட அதாவது மிக உண்மையில் சரியாக பார்க்கின்ற பொழுது அவர் மிகவும் அந்த குடும்பத்துக்கு நெருக்கமான ஒருவர் அவரோடு தனித்திருப்பதே இறப்பதற்கு சமன் என்றால் எங்கேயோ பிறந்த ஒரு ஆண் எங்கேயோ பிறந்த ஒரு பெண்ணோடு அங்கு தனித்திருத்தல் என்ற நிலை வருகின்ற பொழுது அதனை சல்லல்லா வலைவிசல்லம் அவர்கள் எவ்வளவு தூரம் மோசமாக கண்டித்திருப்பார்கள் என்று நாங்கள் ஊகிக்க முடியவில்லை அந்த நெருங்கிய உறவினரோடு கணவனுடைய சகோதரர்களோடு அல்லது மனைவியுடைய சகோதரிகளோடு ஒருவர் நெருங்கி பழகுவதை சுதந்திரமாக பழகுவதை அல்லது தனித்திருப்பதை தடை தடைசியதற்கு மட்டுமொரு நியாயமும் இமாம்களால் அறிஞர்களால் சொல்லப்படுகிறது அதாவது ஒரு அந்நிய ஆணோடு ஒரு அந்நிய பெண்ணோடு தனித்திருக்கிற போது சமூகமும் சுற்றி இருப்பவர்களும் மிகவும் வெளிப்போடு இருப்பார்கள் ஆனால் குடும்பத்திலே வீட்டுக்குள்ளே ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய சகோதரனோடு பழகிற போது யாரும் அலட்டி கொள்ள மாட்டார்கள் அதே நேரத்தில் மறுபக்கத்தில் ஒரு ஆண் தன்னுடைய மனைவியுடைய சகோதரியோடு பழகின்ற போது கூட அவ்வளவு தூரம் அலட்டிக்கொள்ள மாட்டார்கள் எனவே தான் சொல்லல்லா அலிசல் அவர்கள் அதற்கு மிகப்பெரிய ஒரு தடுப்பை ஒரு தடையை ஏற்படுத்த கூ ஏற்படுத்தும் நோக்கோடு அல் ஹம்வு அல் மவுத் அதனால் ஏற்படுகிற விளைவு சாவுக்கு சமமான மரணத்துக்கு சமமான விளைவாக இருக்கும் என்று கண்டித்திருக்கிறார்கள் என்று கூட சொல்லப்படுகிறது ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அவள் பயணம் செய்கின்ற பொழுது அஜினபிகள் மஹரம்கள் என்று இருப்பார்கள் எனவே அவருடைய பயணத்தில் அவர் களைப்பிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் தொடர்பாகவும் இஸ்லாத்திலே பேசப்பட்டிருக்கிறது அல்லவா அது தொடர்பாக சில கருத்துக்களை நாங்கள் முன்வைப்பது பொருத்தமாக இருக்கலாம் ஒரு பக்கத்தில் மார்க்க கண்ணோட்டத்தில் இது ஹராம் இன்னொரு பக்கத்தில் நடைமுறையிலே பல மோசமான விளைவுகள் இதனால் ஏற்படுகின்றன உண்மையில் இந்த அஜ்னபி மஹரமி வரையறைகள் பேணப்படாத காரணத்தினால்தான் முறைகேடான உறவுகள் தோன்றுகின்றன எதற்காக இந்த அஜ்நபி வரையறைகள் மஹரமி வரையறைகள் பேணப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது ஹராத்துக்கு இட்டு செல்வது அனைத்தும் ஹராமாகும் உண்மையில் இந்த அஜ்நபி மஹரமி வரையறைகள் பேணப்படாத போது பல ஹராம்கள் நடைபெறுகின்றன மிக முக்கியமாக முறைகேடான தொடர்புகள் கள்ளக்காதல் உறவுகள் ஏற்படுவதற்கு இந்த அஜ்நபி மஹரமி வரையறைகள் பேணப்படாமை மிக முக்கியமான காரணம் எனவே தான் இஸ்லாம் இதற்கு ஆரம்பத்திலேயே தடை விதிக்க வேண்டும் என்ற வகையில் உள்ளிருக்கும் போதும் சரி பிரயாணத்தில் செல்கின்ற போதிலும் சரி மகரமி துணை என்பது இன்றியமையாது என்று வலியுறுத்துகிறது குறிப்பாக நாம் வாழுகிற காலத்திலே சடவாத சிந்தனை ஆன்மீக சிந்தனைகள் குறைந்த காலம் சடவாத சிந்தனை மிகைத்திருக்கிற காலம் மனிதர்களுடைய பார்வை கட்டுப்போன காலம் சிந்தனை கட்டுப்போன காலம் உள்ளம் கட்டு போயிருக்கிற ஒரு காலத்திலே கண்டிப்பாக இந்த மஹரமி துணை என்பது இன்றியமையாத ஒன்று என்று நாம் சொல்ல வேண்டும் இது காலத்தின் தேவை சன்மார்க்க கடமை இந்த மகரமி துணை பேணப்பட வேணும் என்பது என்ற கருத்தை நாங்கள் இங்கு வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அதே நேரம் சஹாபாக்களுடைய காலத்தில் ஆயிஷா நாயகி அதே போன்று உம்மஹாத்துல் மோமினின்கள் அதாவது உமர் ரது அல்லாஹு தாலானுடைய காலத்திலே அவர்கள் ஹஜ்ஜிக்கு சென்றிருக்கிறார்கள் உஸ்மான் அல்லாஹு அல்லாஹூத்தாலானு அவர்களும் அப்துல் ரஹ்மான் பின் ஆவுர் ரதி அல்லாஹுத் தாலானு அவர்களும் அவர்களுக்கு துணையாக செல்வதற்கு ஹலிஃபா உமர் ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் என்ற இந்த கருத்துக்களும் தற்போது பேசப்பட்டு வருகின்றன எனவே ஒரு மகரம் துணை என்று வருகின்ற பொழுது ஒரு ஆண் கட்டாயம் இருக்க வேண்டுமா அல்லது பல பெண்கள் சேருகின்ற பொழுது அங்கு ஒரு மகரம் துணையாக அது கொல்லப்படலாமா என்ற ஒரு வினாவையும் பலர் எழுப்புவதுண்டு அதற்கும் நாங்கள் ஒரு தெளிவை வழங்கினால் பொருத்தமாக இருக்க பெண்களுடைய பாதுகாப்பு அவர்களுடைய மானம் மரியாதை ஒழுக்கம் பேணப்படுவது உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்குத்தான் மார்க்கம் இந்த வரையறையை வைத்திருக்கிறது அந்த வகையில் ஆண் துணை மகரம் ஆண் துணைதான் அசலானது அடிப்படையானது விதிவிலக்காக நம்பகமான ஒழுக்கம் உள்ள ஒரு பெண்கள் கூட்டம் ஒன்றாக சேர்ந்து பயணங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டிய தேவை வந்தால் பயணம் செய்யலாமா என்பது பற்றி ஒரு கருத்து வேறுபாடு நிலவுகிறது ஒரு நம்பகமான பெண் கூட்டத்தோடு பாதுகாப்பான நிலையில் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அவ்வாறு பயணம் செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட முடியும் என்ற கருத்தை சமகால அறிஞர்கள் பலர் விளக்கியிருக்கிறார்கள் எனவே குறைந்த பட்சம் மகரம் ஆண் மகரம் துணை இல்லாதபோது கூட்டாக பல பெண்களாவது சேர்ந்து இருவருக்கும் மேற்பட்ட பெண்கள் சேர்ந்து தங்களது பயணங்களை அமைத்து கொள்ள வேண்டிய தேவை இன்றியமையாதது என்பதை நாங்கள் இங்கு சொல்லலாம் சொல்லாம் நினைக்கிறது எல்லோரும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று எதிர்ப்பு எதிர்பார்ப்பதற்கு சில நேரங்களில் சற்று குறிப்பிட்ட இருக்கக்கூடியவர்கள் இருந்தால் அவர்கள் இப்படியாக தனியாக பிரயாணம் செய்யக்கூடிய பெண்களை அணுகலாம் என்ற ஒரு எண்ணத்தை மனதிலே கொள்வது சற்று அதிகமாக குறைக்கு போதாக்குறைக்கு போதாக்குறைக்கு குறைந்தபட்சம் வாகனங்களிலாவது நான் பொது வாகனங்களை கருதுகிறேன் வாகனங்களிலும் பொது இடங்களிலும் ஆண்களுக்கு வேறாகவும் பெண்களுக்கு வேறாகவும் சில ஒழுங்குகள் செய்யப்படுவது மிக அடிப்படையான ஒரு தேவை நான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனை முஸ்லீம்களுக்குள்ள பிரச்சனை அல்ல எல்லா சமூகத்தவர்களும் சமயத்தவர்களும் ஒழுக்கத்தை பண்பாட்டை விரும்புகிறார்கள் தங்களுடைய பெண்கள் மானத்தோடு மரியாதையோடு போக வேண்டும் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் எனவே அதற்கான ஒழுங்குகள் செய்யப்படுவது இன்றியமையாதது நான் நினைக்கின்ற இப்போது நீங்களும் பார்த்துருக்கலாம் அந்த பொது போக்குவரத்து சாதனங்களிலே சில ஸ்டிக்கர்கள் ஒட்டியிருக்கிறார்கள் பெண்கள் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களுக்கு பொது போக்குவரத்து சாதனங்களிலே உட்படுகின்ற சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் உடனடியாக இந்த தொலைபேசி அழைப்புக்கு இந்த இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய தொலைபேசி இலக்கங்களோடு தொடர்பு கொள்வதற்கு வழி செய்வது போலவே அது வரவேற்கத்தக்கது அதற்கு முன்னால் அத்தகைய தொந்தரவுகள் வராத வண்ணம் ஆண்களையும் பெண்களையும் தனித்தனியாக பிரித்து அவர்களை ஏதோ ஒரு வகையில் ஃபிசிக்கலியே பிரித்து அவர்களை அழைத்து செல்கின்ற ஒழுங்குகள் அல்லது அவர்களுக்கு தங்களுடைய வேலைத்தளங்களும் சரி என இடங்களும் சரி அவ்வாறு தனித்து இருக்கக்கூடிய ஒழுங்குகள் கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும் அதற்கு பின்னால் தான் இப்படியான சில ஒழுங்குகள் அல்லது முன்னேற்பாடுகள் செய்யப்படுவது அர்த்தம் இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல மிக குறிப்பாக ஒரு இஸ்லாத்தின் சட்டத்தின் ஒரு அழகை நாங்கள் பார்க்கின்றோம் எப்போதும் ஒரு குற்றத்து ஒரு குற்றம் நடைபெற்றதற்கு பின்னால் தண்டிப்பதனை விடவும் அல்லது கண்டிப்பதனை விடவும் அந்த குற்ற இடம்பெறுவதற்கான வாயில்களை அது மூடுகிறது ஒரு குற்றம் இடம்பெறுவதற்கான தூண்டல் சாதனங்களை அது இல்லாமல் ஆக்குகிறது அந்த வகையில் தான் விபசாரத்தை தடை செய்கின்ற இஸ்லாம் விபத்தார விபசாரத்துக்கு இட்டு செல்லும் அனைத்தையும் தடை செய்கிறது அந்த வகையில் தான் இந்த அஜ்நபி மஹரமி வரையறைகளை இஸ்லாம் வகுத்திருக்கிறது பார்வையை தாழ்த்திக்கொள்ளுமாறு சொல்கிறது அவுரத்தை மூடிக்கொள்ளுமாறு சொல்கிறது பெண்கள் ஹிஜாபுடையை அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொல்கிறது நீங்கள் மிகச்சரியாக சொன்னீர்கள் ஒன்று நிகழ்ந்ததுக்கு பின்னால் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதை விட அதற்கு முன்னால் சில தடைகள் ஏற்படுத்தப்படுவதன் மூலமாக உண்மையில் இப்படியான அசம்பாவிதங்களை தவிர்க்கலாம் மாத்திரமல்ல இந்த பெண் உறவை மிகவும் கௌரவமானதாக அமைத்துக் கொள்வதற்கு அது பொது உருவாக இருக்கும் பொது இடங்களிலே ஒரு பெண் பாலியல் ரீதியான வக்கிரத்துக்கு உள்ளாகிறாள் என்றால் அந்த சந்தர்ப்பத்திலே ஐம்பதுக்கு ஐம்பது வீத பொறுப்பை அந்த பெண் எடுக்க வேண்டும் இரண்டாவது அந்த ஆண் எடுக்க வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்ல முடியும் எனவே அல்லாவுடைய கிருபையின் காரணமாக இந்த கலந்துரையாடலிலே நாங்கள் ஆண்களும் பெண்களும் பழகிக்கொள்வதன் வரையறைகள் தொடர்பாக சில காத்திரமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்தது அந்த வகையில் தாலாவுடைய இந்த தீனிலே சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த வரையறைகளோடு ஆண்களும் பெண்களும் பழகி கொண்டால் மாத்திரமே அது எல்லா வகையிலும் அவர்களுக்கும் அவர்களை சூழ இருக்கின்ற சமூகத்துக்கும் உசிதமானதாக வாய்ப்பானதாக சிறப்பானதாக இருக்கும் என்ற கருத்தை இந்த இடத்திலே வலியுறுத்தி இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம் வா ஆஹ் அனில் அஹமது இல்லா ஆலமீன் அசலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா